ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அடுத்த நரசிங்கபுரம் பகுதியில் குடிநீரில் கழிவுகள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க அதிமுக தலைமையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் குடிநீர் குழாயில் கழிவுநீர் கலப்பதாகவும் இதுவரை 7 குழந்தைகள் பாதிப்பிற்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ முகாம் அமைத்து மக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளவும் குடிநீரில் கழிவு கலப்பதை போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தனர். மேலும் கம்பு, எள்ளு உள்ளிட்ட பயிர் செய்து மழை இல்லாமல் விவசாயிகள் தவித்து வந்தனர். இந்த நிலையில் கனமழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சங்கரமடம், பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்.